ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கொச்சின் கிச்சன் ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு பனானா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்களோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிளாஸ் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் இந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊறிடுச்சு நல்லா அழகான பெரிய பால்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து பாகுபதத்துக்கெல்லாம் இந்த வெள்ளம் ரெடி பண்ண வேண்டாம் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துட்டு அதை அரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு மூணு அளவு ஏலக்காய் போட்டுக்கோங்க அப்போ ரொம்ப நல்ல மணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதித்ததும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ இதில் முக்கியமான இன்க்ரீடியண்டான நேந்திர பழம் நான் இன்றைக்கி ஒரு நேந்திர பழம் எடுத்துருக்கேன் நேந்திர பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக நேந்திர தான் வேணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நேந்திர பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வானொலியில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்க ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து நம்ம வேக வைக்கணும் வேக வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் தண்ணி வந்து தேவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணியோ இல்லை கால் கிளாஸ் தண்ணியோ ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க இது கிட்டேருந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா சீக்கிரமாக அடிப்பற்றிக்கும் இது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கனால சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அழகான ஒரு கண்ணாடி பால்ஸ் போல் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் ஆட் பண்ணதும் நல்லா வந்து கிண்டி விடுங்க இந்த வெள்ளத்தில் இந்த ஜவரிசி வந்து நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு வரும் இன்னும் கண்டிப்பாக வந்து அரை கிளாஸ் ஜவ்வரிசிக்கு நீங்கள் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா கொதித்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பனானாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பனானாவை இதில் ஆட் பண்ணதும் எல்லாம் வந்து ஒன்றோடி ஒன்றா அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் வந்து குறஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட்டான பொருளையும் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா கிண்டி விட்டுட்டுருங்க இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அடியில் கரிஞ்சு போயிடும் இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து கிறிஸ்மஸ் பழத்தை வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதையும் நம்மளோட இந்த பனானா ஸ்வீட் ரெசிபியில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் இப்போ நம்மளோட பனானா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ